பிரஷ்ல போட்டோ எடுத்துட்டு போக அண்ணா பாருங்க அண்ணா அண்ணா பண்ணிருக்காங்க அதுவும் ஒரே நாள் அதை பத்தி தான் இது குற்றத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடந்ததாக யாரும் கருதவில்லை. நீண்ட நாள் வழக்கு நடந்து அதற்கு பிறகு அவருக்கு தரப்பட்டிருக்கிற அவகாசத்தின் அடிப்படையில் அப்பீலுக்கு போய் ஆக உச்சநீதிமன்றம் வரையில் செல்லுகிற வாய்ப்பு இருந்திருக்கும்போது நீதிமன்றமே அப்படி போகலாம் என்று கதவை திறந்து விட்டிருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்த முன்னரே அவசர அவசரமாக 2 நிமிடத்தில் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்கியிருப்பது ஜனநாயகத்துக்கு உகந்த முறை அல்ல. ஒரு மாபெரும் நாட்டை மாபெரும் மெஜாரிட்டியோடு ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி ஒரு தனி மனிதனை கண்டு அஞ்சுகிறதோ என்று எண்ண வேண்டிய சூழ்நிலை அரசியல் நோக்கர்களுக்கு ஏற்படுகிறது. எனவேதான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள தலைவர்கள் எல்லாம் இதை கண்டித்திருக்கிறார்கள். இது வந்து எதிர்கட்சிகள் மீது வழிவாங்கும் நடவடிக்கைன்னு கருதுறீங்க? அதுதான் எல்லாரும் சொல்ல எல்லா தலைவரும் சொல்லியிருக்கிறது. அதுதான் இருக்காங்க சிபிஐ வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு பரவலாக இந்தியா முழுவதும் ஒரு இது வந்திருக்கு. நீங்கள் திமுக உட்பட வழக்கு போட்டிருக்கீங்க, அது பற்றி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற பொழுது அது பற்றி நான் இப்பொழுது கருத்துக்கள். இப்போ ஆன்லைன் சூதாட்டம் 2வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கீங்க, இது கவர்னர் ஒப்புதல் கொடுப்பார் நம்புறீங்களா? மீண்டும் கொடுத்தே ஆகணும். இல்லை உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி மீண்டும் காலதாமதம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாங்க? அதை மட்டும் அதை பற்றி அக்கறை இல்லை. நான் அப்படியே இவருடைய பெட்டுக்கடியிலே வச்சுருக்க முடியாது.